எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாம் இன்றைக்கி பிரிஞ்சால் கத்திரிக்காய் வச்சு எப்படி ஒரு பிரிஞ்சு செய்ய போகிறோம். அழகாக ஒரு டிஃப்ரெண்டான ஒரு டேஸ்டான அதுக்கு தேவையானது ரெண்டு பொட்டட்டோ எடுத்துருக்குறேன், பிரிஞ்சால் ஒரு 10 எடுத்துருக்குறேன், கேரட் 2, வேர்க்கடலை ஒரு 4 பிடி, அப்புறம் மீல் மேக்கர் ஊற வச்சு வச்சுருக்குறேன், அப்புறம் சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்குறேன், அப்புறம் பூண்டும் பச்சை மிளகாயும் நல்ல கட் வச்சுருக்கேன், இடித்து வச்சுருக்கிறேன். அப்புறம் முட்டை 3, பிரியாணி அரிசி ஒரு 2 கிளாஸ் பிரியாணி அரிசி ஊற போட்டு வச்சுருக்கிறேன். இப்போது கத்திரிக்காவை கட் பண்ணியாச்சு பாருங்கள், கத்திரிக்காய் கட் பண்ணியிருக்கேன். இதில் முட்டையை கொஞ்சம் நம்ம இப்போ இதில் முட்டை போட்டாச்சு, கொஞ்சம் மிளகாய் தூள் போட்டு கொஞ்சம் தூள் உப்பு போட்டு பசைஞ்சுக்கணும். இப்போ பாருங்கள் ரொம்ப நல்ல இப்போ ஒரு பேன் எடுத்துருக்குறோம் பாருங்கள், பேனில் ஆயில் விட்டுருக்கு, இந்த ஆயில் விட்டதில் இந்த கத்திரிக்காவை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். முதல்ல இப்போ கத்திரிக்காய் ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள், அப்படியே எடுத்து ஒரு குட்டானில் கொட்டி வச்சுக்கலாம். கத்திரிக்காய் பாருங்கள் அழகான இது மாதிரி எக்கு விட்டு நல்லா ஃப்ரை பண்ணி வச்சு தனியாக வச்சுக்கணும். சரியா, அந்த பூண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருந்தாலும் அதை ஆயில் போட்டு வச்சுக்கிறோம், நல்லா வதக்கிக்கணும். பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகும். இது உடலை இப்போது நம்ம மீல் மேக்கர் போட போகிறோம். மீல் மேக்கர் நல்லா வறண்டு வரணும், அது வரைக்கும் நல்லா மூடி வச்சுக்கணும். இப்போது இதுக்கு ஒரு 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், மிளகாய்த்தூள் போட்டு நல்லா இப்படி திருப்பி விட்டுக்கணும். விட்டு அப்படியே ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சு விட்டுறணும். இப்போ பாருங்கள் பாருங்கள் ஓரளவுக்கு வறந்துடுச்சு. இப்போ இது கூடல இந்த வேர்க்கடலை வச்சுருக்கோம்ல, அப்படியே போட போகிறோம் வேர்க்கடலை. இது பச்சை வேர்க்கடலை, வறுத்தது கிடையாது. வச்சு ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி விட்டுறணும், அதுவும் எல்லாமே சேர்ந்து வந்துடும். இப்போ வெந்துடுச்சு, நல்லா ஃப்ரைட் ஆகிடுச்சு. இப்போது இந்த சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம்ல, அதை போட்டுருவோம். அப்படியே தக்காளியையும் போட்டுருவோம். இப்போ கொஞ்சம் தக்காளி, ஒரு 4 தக்காளி நறுக்கி போட்டுக்கணும். நல்லா திருப்பிக்கணும். திருப்பி என்ன பண்ணிடணும்னா திரும்ப மூடி வச்சிடணும். ஒரு 10 நிமிஷம் இதையும் நல்ல வேகமாக வச்சு மூடி வச்சிடணும். இப்போ பாருங்கள் வெங்காயம் தக்காளி போட்டு அதுவும் நல்லா வறந்துடுச்சு. இப்போ நம்ம தீ வச்சுருக்கிற பொட்டட்டோ கேரட்டு இது போட்டுரும். ஊற வச்சது போட போகிறேன். அரிசி, பிரியாணி அரிசி தான் போட்டிருக்கேன். இப்போ 2 கிளாஸ் அரிசிக்கு 4 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். ஊட்டாச்சு, இதை நல்லா திருப்பி விட்டுக்கணும். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். இப்போது இந்த கத்திரிக்காய் நம்ம பண்ணி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை இப்படியே இதில் கொட்டி விட்டுறணும். இப்படி போட்டு ஒரு 15 நிமிஷம் மூடி வச்சுருங்க, ஒரு இல்லாத 20 நிமிஷம் சிம்மில் வச்சு விட்டுருங்க, அது பாட்டுக்கு வந்து. இப்போது 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு பாருங்கள், சிம்மிலே தான் இருந்துச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். வாவ், வெரி நைஸ். ஸ்மெல்ல பாருங்கள், என்னென்ன பிரியாணி ரைஸு, வேர்க்கடலை, மீல் மேக்கர், கத்திரிக்காய், முட்டை, செம்மையாக இருக்குங்க. ஒரு முறை நீங்கள் வீட்டில் இது மாதிரி செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எல்லோரும் இது மாதிரி டேஸ்டியாக டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக சமைச்சு சாப்பிடுவோம். ஓகே, பாய்.